டெக்ஸ்டாக யூஸ் பண்ணுறது லீகலா இல்லீகலா நம்முடைய ஸ்டேட்டில்? நான் ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு பொருளை பயன்படுத்து, இதுக்கும் சமூக ஒழுக்கத்துக்கும் முதல்ல என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ நான் அந்த பொருளை பப்ளிக்காக உட்காந்து ரோட்ல பயன்படுத்திட்டு இருக்கேனா, அதை எப்படி நீங்க பொது ஒழுக்கத்துக்கு எதிரானது நீங்க சொல்லுவீங்க? பொது ஒழுக்கம் அப்படின்னாவே பெண் உடல், அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, பெண்ணை மையமாக வச்சு எடுக்கப்படுற படம், பெண்ணை மையமாக வச்சு எடுக்கப்படுற பாட்டு. ஸோ பொது ஒழுக்கம்னாலே இங்கே பெண் உடல் தான். இந்த இயற்கையான ஒரு உணர்வு வந்து எப்படி பப்ளிக் மொரல், பெண்களோட பாலியல் வெளி பற்றியோ, பெண்களோட பாலியல் சுதந்திரத்தை பற்றியோ சட்டம் என்ன சொல்லுது, சமூகம் அதை எப்படி பார்க்குது? அப்போ இங்கே பொது ஒழுக்கம்னு இந்த சட்டமும் வந்து தெளிவாக இதுதான் பொது ஒழுக்கம்னு சொல்லலை. எல்லா இடத்துலையுமே, சமூகத்தோட எல்லா பார்ட்ஸ்லேயுமே இருக்கிறவங்களுக்கும் பாலியல் கல்வி வேணும். குறிப்பாக பாலியல் பொருட்களை பயன்படுத்துவது இந்த சட்டத்தின் கீழ் குற்றம், இந்த சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு பேனும் கிடையாது. நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உலகை மாற்றும் பெண்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த இன்ஸ்பைரிங்கான விமனை சந்திச்சுட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பேச இருக்கக்கூடிய டாபிக் ஒரு டபுவாக கருதப்படுற, நிறைய அதிகம் பேசப்படாத ஒரு டாப்பிக்காக தான் இருக்க போகுது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி சமூக வலைத்தளங்களில் ரொம்ப அதிகமாக பயிரப்பட்ட ஒரு நியூஸை தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கிறோம். இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெண் வந்து செக்ஸ் டாய் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த டாய் வந்து நம்ம கஸ்டம்ஸில் வந்து சீஸ் பண்ணி அந்த பெண்ணுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது வந்து பப்ளிக் மொராலிட்டி, அதாவது பொது ஒழுக்கத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த பெண்ணுக்கு சென்னையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு அவங்களுடைய உரிமையை வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, லா என்னெல்லாம் சொல்லுது இதை பற்றி அப்படின்னு நிறைய விஷயங்களை அந்த லாயர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் அட்வொகேட் திலகவதி அவர்கள் நம்முடைய ஷோக்கு. வணக்கம் அட்வொகேட் திலகவதி அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த சில வாரங்களாக சமூக வலைத்தளங்கள்ல நிறைய தேடப்பட்ட அட்வொகேட் அப்படின்னே சொல்லலாம், ரொம்ப வைரலாவே போயிட்டு இருக்க அந்த நியூஸ். எனக்கு உங்ககிட்ட வைக்கக்கூடிய முதல் கேள்வியே, இந்த கேஸை நான் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க எடுத்ததுக்கான காரணம்? அடிப்படையிலே நான் வந்து உமன் ரைட்ஸ் அண்ட் ஃபெமினிசம் இது ஓரியன்டாக இயங்கக்கூடிய நபர், ஃபெமினிஸ்ட் அப்படின்னு நான் அடையாளப்படுத்திக்க விரும்புகிறேன். அப்படி இருக்கும்போது பெண்களோட பிரச்சனைகள், பெண்கள் சார்ந்த சில சிக்கல்கள், இல்லை சட்ட ரீதியாக பெண்கள் எதிர்கொள்கிற சிக்கல்கள், ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறதுனாலையும், நான் வந்து பொதுவாகவே பெண்களுக்காக நிற்கக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால, இந்த விஷயம் அவங்க என்கிட்ட சொல்லும்பொழுது பெண்களோட பாலியல் வெளி பற்றியோ, பெண்களோட பாலியல் சுதந்திரத்தை பற்றியோ சட்டம் என்ன சொல்லுது, சமூகம் அதை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத நான் வந்து இன்னும் ஆழமாக அதை போய் தேடணும், அதோட சமூகத்துக்கு இது நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு தோணுச்சு. அப்புறம் அந்த பெண்ணுடைய அவங்க வந்து என்ன அப்ரோ, நான் ஒரு லாயர், அவங்க வந்து என்ன அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு கிளையண்ட், அதே போல் என்ன அப்ரோச் பண்ணுற ஒரு கிளையண்ட்டுக்கு நான் வந்து அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த நான் செஞ்சு கொடுக்கணும், அது சட்ட ரீதியாக என்ன இருக்குன்னு பார்த்து செஞ்சு கொடுக்கணும், அதுதான் ஒரு வழக்கறிஞரோட கடமையும் கூட. ஸோ இந்த விஷயங்கள் தான் என்ன அதை எடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். இப்போ நம்ம முத்து படம் பார்த்துருந்தோம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு சீனில் வந்து தும்மியிருப்பார். அப்போ ஏன் நீ தும்முற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பெரிய டைலாக் சொல்லியிருப்பார், இந்த தும்மல் இருமல் விக்கல் இதெல்லாம் வந்து இயற்கை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பாலியல் உணர்வும் ஒரு இயற்கை தான். இதை கேட்ட நிறைய பெண்களுக்கு வந்து, இந்த நியூஸை கேட்ட நிறைய பெண்களுக்கு என்ன தோணிருக்கும் அப்படின்னா, ஒரு பாலியல் உணர்வு வந்து, இந்த இயற்கையான ஒரு உணர்வு வந்து எப்படி பப்ளிக் மொராலிட்டி, பொது ஒழுக்கத்துக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமாக இருக்கும்? இங்கே வந்து பொது ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்ம சமூகம் பல காலமாக கட்டமைச்சிட்ருக்காங்க. பெண்கள் வெளியே போகிறதும் பொது ஒழுக்கத்துக்கு எதிரானது, வேலைக்கு போகிறது பொது ஒழுக்கத்துக்கு எதிரானது, விருப்பப்படி சேலையை தவிர சுடிதார் போட்டது கூட ஒரு சமூகத்தில் ஒரு கட்டத்தில் பொது ஒழுக்கத்துக்கு எதிரானதாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, பொது ஒழுக்கம் யாரை மையப்படுத்தியிருக்குன்னா, பெண்களை மையப்படுத்தியிருக்கு. பொது ஒழுக்கம் அப்படின்னாவே பெண் உடல், அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, பெண்ணை மையமாக வச்சு எடுக்கப்படுற படம், பெண்ணை மையமாக வச்சு எடுக்கப்படுற பாட்டு. ஸோ பொது ஒழுக்கம்னாலே இங்கே பெண் உடல் தான், பெண் தான் அந்த பொது ஒழுக்கத்தை அல்லது கலாச்சாரத்தை அல்லது பண்பாட்டை தாங்கி நிற்க வேண்டிய ஒரு இடத்துல, தாங்கி அதை நிறுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு நமக்கு புரியுது. அப்போது இந்த பொது ஒழுக்கம்ன்ற கான்செப்டே வந்து மீண்டும் மீண்டும் பெண்களை சுற்றி தான் இருக்குது. அந்த கேள்வியை நம்ம முதல்ல எழுப்பணும். பொது ஒழுக்கம் அப்படின்றது சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியது, சமூகத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது, சமூகத்தோட அமைதியை குலைக்கக்கூடியது. இதுக்கு எதிரான விஷயங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொது ஒழுக்கத்துக்கு இல்லைனா பப்ளிக் ஆர்டர் அப்படின்றது சொல்கிறோம், அந்த விஷயத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறோம். எந்த விதத்தில் ஒரு பெண் தன்னுடைய பாலியல் தேவைக்காக தான் ஒரு பொருளை பயன்படுத்துகிறாங்க, அவங்க காசு கொடுத்து அவங்க வாங்குறாங்க, அதில் யாரையும் துன்புறுத்தாமல் அவங்க முழு கன்சென்ட்டோட அப்யூஸ் பண்ணாமல் ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துகிறாங்க, இதுக்கும் சமூக ஒழுக்கத்துக்கும் முதல்ல என்ன சம்பந்தம் இருக்குது? அது எப்படி நீங்கள் பொது ஒழுக்கத்துக்கு எதிரானது நீங்கள் சொல்லுவீங்க?
இப்போ பொது ஒழுக்கத்துக்கு எதிரானது அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறாங்க, ஃபுல்லி பேக்கடாக இருக்குது அந்த ப்ராடக்டோட, அதாவது அந்த பார்சலோட மேலே எந்த ஒரு இவங்க சொல்கிற மாதிரி அப்சீனான ஒரு புகைப்படம் கிடையாது. அதை வந்து டெலிவரி வந்து அவங்க வீட்டில் பண்ணுறாங்க, அதை அவங்க எடுத்து பயன்படுத்த போகிறாங்க. அப்போது இங்கே பொதுன்றது எங்கேருந்து வருது, இங்கே பப்ளிக் எங்கேருந்து வராங்க? நான் ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு பொருளை பயன்படுத்துகிறேன், இதில் இப்போ நான் அந்த பொருளை பப்ளிக்காக உட்காந்து ரோட்டில் பயன்படுத்திகிட்ருக்கேனா? இல்லை, இதுக்கு பப்ளிக்குக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் எடுத்துகிட்டு போய் நான் காசு கொடுத்து ஆர்டர் பண்ணுறேன், தனியாக என் ரூமுக்கு டெலிவரி, என் வீட்டுக்கு டெலிவரி ஆகுது, நான் என் ரூமில் அதை பயன்படுத்த போகிறேன். இதில் பப்ளிக்குன்னு சொல்கிறதுக்கான பேசிக்கான ஒரு அடிப்படையே இல்லையே இதில் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அப்போது இங்கே பொது ஒழுக்கம்னு இந்த சட்டமும் வந்து தெளிவாக இதுதான் பொது ஒழுக்கம்னு சொல்லலை. பப்ளிக் மாரல், பப்ளிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டீசன்சி, பப்ளிக் ஆர்டர், இது மூணுத்தையும் மீறக்கூடிய பொருட்களை நீங்கள் ப்ரொஹிபிட் செய்யலாம், தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டம்ஸ் ஆக்ட் சொல்லுது. அப்போ இது எந்த விதத்தில் பொது ஒழுக்கத்துக்கு எதிரானது நீங்கள் முடிவு செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம அடிப்படையில் வச்சோம். அப்போ அதுக்கான காரணம் சொல்லுங்கள், எந்த சட்டத்தில் எந்த இடத்துல இது செக்ஸ் டாய் அப்படின்னு கூடிய இந்த பாலியல் பொம்மை ஒரு சமூக ஒழுக்கத்திற்கு, பொது ஒழுக்கத்திற்கு எதிராக இருக்குதுன்னு எங்கே சொல்கிறாங்க? அதே போல் பொது ஒழுக்கங்கிறத யார் முடிவு பண்ணுறாங்க, எந்த அடிப்படையில் முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற சில கேள்விகள் வச்சோம். காலத்துக்கு ஏற்றா போல் பொது ஒழுக்கம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நேற்று நீங்கள் கன்சிடர் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி வேறையாக இருக்கும். நேற்று வந்து இதெல்லாம் தப்புன்னு சட்டம் ஒன்றத்தை சொல்லியிருக்கோம், இன்றைக்கி அதே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம், இல்லை இது ஒரு நபருடைய ப்ரைவசி, இது ஒரு நபருடைய தனிப்பட்ட ஒரு செக்ஷுவல் ப்ரைவசி, அதனால் இது வந்து அவங்களுக்கு இது வந்து சட்டப்படி தப்புன்னு கிடையாதுன்னு சொல்லி சம் செக்ஷன்ஸை ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இன்றைக்கி நீங்கள் தப்புன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நாளைக்கு லீகலைஸ் ஆகும், நாளைக்கு அது டீக்ரிமினலைஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு முடிவுக்கு ஒரு ப்ராப்பராக இதுக்கு வந்து இது தப்பு, இது வந்து சட்டப்படி தப்பு, இது சமூகத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி ஒரு அடிப்படையான ஒரு விஷயமே சிந்தனையே இல்லாமல் நீங்கள் சொல்கிறதுங்கிறது ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லுது. இதை செய்வது ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு பாலியல் சார்ந்து சிந்திக்கவே கூடாது. அது அவங்களுக்கு திருமண உறவுனப்போ எப்போ கிடைக்குதோ அப்போ தான் அதை பற்றி அவங்க யோசிக்கணும். அப்படி ஒரு தேவை அவங்களுக்கு இருந்துச்சு, உடல் ரீதியான தேவை இருந்துச்சுன்னா கூட அதை கட்டுப்படுத்திக்க தெரியணும் பெண்ணுக்கு. அதுதான் கலாச்சாரம், அவ தான் நல்ல பொண்ணு. அதை பற்றி பேசாதவ, அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சவ, அந்த உணர்வுகளை வந்து எடுத்துக்கணும்னு நினைக்காதவ, அதை தியாகம் பண்ணுறவ மட்டும்தான் எங்கள் குடும்ப பொண்ணு. அந்த லேபிள், குடும்ப பொண்ணு நல்ல பொண்ணுன்ற லேபிளுக்காக என்னோட நீட்ஸை, என்னுடைய தேவைகளை, உணர்வுகளை நான் தியாகம் பண்ணணும். ஸோ இதுதான் பொது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ சொன்ன சில பாயிண்ட்ஸும் அண்ட் இது வந்து ஒரு பெண்ணுடைய ரைட் டு ப்ரைவசி அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து கேஸை வந்து அவங்க பக்கம் சாதகமாக தீர்ப்பு வாங்கியிருக்கீங்க. இப்போ இந்த ரைட் டு ப்ரைவசியில் என்னென்னலாம் இருக்குது? ஒரு பெண்ணுக்கு செக்ஷுவல் ரீதியாக இந்த மாதிரி ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லையா, என்னென்ன அவங்களுக்கு வந்து சட்டம் இருக்குது அவங்களுக்கு? முதல்ல நீங்கள் செக்ஷுவலாக அப்படிங்கிற இந்த கேள்வி வைக்கிறதுனால நான் சொல்கிறேன், நம்மளோட இந்திய சட்டங்களில் பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு முன்னாடி பாலியல் உறவில் இருக்கிறதோ அது வந்து ஒரு தப்பு, அது வந்து ஒரு அஃபென்ஸ் அப்படின்றது எங்கேயுமே இல்லை. அதாவது ஒரு ரெண்டு நபர்கள், இப்போது அதை கூட நான் அதாவது ஹோமோசெக்ஷுவாலிட்டி தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை கூட இப்போ ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க. அப்போ இது ஆண் பெண்ணுன்னு கூட நம்ம சொல்ல வேணாம். ரெண்டு நபர்கள் தங்களுடைய பாலியல் தேவையை நிறைவேற்றிக்க அல்லது ரெண்டு பேர் வந்து ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னா அது தவறு கிடையாது, சட்டப்படி அது தவறு கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா அவங்களோட ஏஜ் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும், முழு கன்சென்ட் இருக்கணும், அன்கண்டிஷனல் கன்சென்ட் இருக்கணும், எந்த விதமான ப்ரெஷர் ஃபோர்ஸ் இல்லாமல் ரெண்டு பேரும் முழு மனதோடு அவங்க வந்து பாலியல் உறவில் இருக்கிறது தவறு கிடையாதுன்னு சட்டம் சொல்லுது. அப்போது சட்டம் அங்கீகரிக்கிற ஒரு விஷயம் இது. அப்போ சமூகம் இதை ஏற்றுக்குமா? சமூகம் இதை ஏற்றுக்குதா பொதுவானா? கிடையாது. ஆனால் சமூகம் ஏற்றுக்கலை அப்படின்னும் பொழுது நான் சட்ட ரீதியாக அதை ஃபைட் பண்ணி வாங்க முடியும். சமூகம் வந்து நீ வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கப்பிள் இருக்காங்கன்னா நீ இப்படி இருக்கிற தப்புன்னு சொல்லி ஊரை விட்டு அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க, இல்லை அவங்க மேலே ஏதோ ஒரு வன்முறையை செலுத்துகிறாங்கன்னா அது சமூக ரீதியாக தான் அவங்களை அது மாதிரி பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம், அந்த கப்பிள் என்ன பண்ணலாம், போய் நீதிமன்றத்தை அணுகலாம், போய் ஒரு புகார் அளிக்கலாம். ஸோ அந்த சட்ட ரீதியான தீர்வை நோக்கி போகலாம். அப்போ சட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப அடிப்படை. சட்டம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக அதை வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணும்பொழுது சமூகம் உங்களுக்கு எதிராக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் சட்ட ரீதியாக கிளைம் பண்ணிக்கலாம்.
ஆனால் சட்டமே அந்த லெவலை நோக்கி போகல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அந்த கையில் இருந்த கீயே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? உதாரணத்துக்கு ஹோமோசெக்சுவாலிட்டி இங்கே தப்புன்னு சொல்லும் பொழுது சட்டத்துக்கே அது அந்த தெளிவு இல்லைல்ல, சட்டமே அது தப்புன்னு நினைக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய எல்ஜிபிடிக்யூ பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ எவ்வளோ மன உளைச்சல் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு கட்டத்தில் சட்டம் அதை புரிஞ்சு சரின்னு சொல்லிடுச்சு, ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்குல்ல, சமூகம் இன்னைக்கும் அதை ஏற்றுக்கல, ஆனால் அந்த 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 பீப்புளுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்குது, சட்டம் வந்து சாதகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆறுதல் கிடைக்குது. அது போல தான் இங்கே ரைட் டு ப்ரைவசி பற்றி பேசும்பொழுது பாலியல் சுதந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நபர்கள் முழு சம்மதத்தோட 18 வயசுக்கு மேலே பாலியல் உறவில் இருக்கிறது தப்பு கிடையாது. இதை வந்து மூணாவது நபர், யாரோ ஒரு நபர் உங்களை வந்து உங்களுடைய ப்ரைவசிக்குள்ளே வருது. ப்ரைவசிங்கிறது எல்லா விதமான ப்ரைவசியும் தான், செக்ஷுவல் ப்ரைவசி மட்டும் இல்லை. இந்த இந்த ஆர்டிகல் 21 கீழே வந்து கான்ஸ்டியூஷனில் ரைட் டு ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. இது என்னோட அடிப்படை உரிமை, என்னுடைய தனி உரிமை அப்படிங்கிறது என்னோடய அடிப்படை உரிமைன்னு சொல்லி நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அப்போ கான்ஸ்டியூஷனை மீறுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒருத்தவங்களோட தனி உரிமை அப்படிங்கிறது என்னுடைய ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் எனக்கு தனிப்பட்ட பாலியல் ரீதியான உரிமைகள் இருக்குது, எனக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது. யாரோ ஒருத்தர் தேர்ட் பர்சன் வந்து என்னோடய ப்ரைவசிக்குள்ளே இன்வேட் பண்ண முடியாது, அந்த விஷயங்களை பற்றி தான் ரைட் டு ப்ரைவசி பேசுது. அப்போது உங்களுடைய வாழ்க்கையை தனியாக ப்ரைவேட்டாக உங்களோட சர்க்கிள்குள்ளே வாழ்கிறதுக்கு உங்களுக்கு அத்தனை விதமான உரிமை இருக்குதுன்னு நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஸோ அதை தான் நம்ம ரைட் டு ப்ரைவசின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கேஸ்லேயுமே கூட அந்த புட்டசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அவங்க ரைட் டு ப்ரைவசியை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இந்த செக்ஸ் டாயை பொறுத்த வரைக்கும் கவிதா பும்ரா வெர்சஸ் கமிஷன் ஆஃப் கஸ்டம்ஸ்னு ஒரு கேஸ் இருக்குது. அதில் வந்து கல்கத்தா ஹைகோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்ஸ் டாய்ஸ் அப்படிங்கிறது வந்து பாலியல் உணர்வுகளை தூண்டும் விதத்தில் இருக்குன்றதுனாலேயே வந்து அது வந்து அப்சீன் கிடையாது, ஆபாசமான பொருள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் இதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது சட்டத்திற்கு எதிரானது அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. குறிப்பாக பாலியல் பொருட்களை பயன்படுத்துவது இந்த சட்டத்தின் கீழ் குற்றம், இந்த சட்டத்திற்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு பேனும் கிடையாது. ஐபிசியில் 292 ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷனில் சொல்கிறாங்க ஆபாசமான பொருட்களை பயன்படுத்துறது, விற்கிறது, வெளி எக்ஸ்பிளிசிட்டாக வந்து அதை காட்சிப்படுத்துறது, ஏதோ ஒரு பொருள் மூலமாகவோ ஒரு படங்கள் மூலமாகவோ அதை ரெப்ரசன்ட் பண்ணி அதை பண்ணுறது, இதையெல்லாம் குற்றம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயுமே செக்ஸ் டாய் அப்படிங்கிறது அந்த அப்சினிட்டிக்குள்ளே வருதா அல்லது அது வந்து ஒரு ஆபாசமான பொருளா அப்படின்றத சொல்லலை. அப்போ அதை பயன்படுத்துகிறேன், நான் பயன்படுத்துகிறேன் என்னுடைய தேவைக்காக, நான் ஒரு என்னோடய வீட்டுக்குள்ளே வச்சு நான் அதை பயன்படுத்துகிறேன்னும் பொழுது அது சட்டப்படி குற்றம் கிடையாது. என்னுடைய அடுத்த கேள்வி அதுவாக தான் இருந்தது. சின்ஸ் இந்த கேஸ் வந்தப்பறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், செக்ஸ் டாய் யூஸ் பண்ணுறது லீகலா இல்லீகலா நம்முடைய ஸ்டேட்டில்? இப்போது இதுதான் இது வந்து இல்லீகல்னு சொல்லி எங்கேயுமே சொல்லலை, இதை பயன்படுத்துறது பேன் அப்படின்னும் சொல்லலை. இதை வந்து பயன்படுத்தும் பொழுது இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது அப்சீனிட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் குற்றம்னு சொல்கிறாங்க. அதுலேயுமே செக்ஸ் டாய் வந்து அப்சீனான பொருள் அப்படின்றது நம்ம அப்படிங்கிறது சொல்லலை. திரும்பியும் இதே தான், இது பாலியல் ரீதியான மற்ற பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ காண்டம் இருக்குன்னா அதை வந்து அரசு கொடுக்குது, அதை பயன்படுத்துறதுக்கான விழிப்புணர்வு கொடுக்குது. அது வந்து பாலியல் ரீதியான உறவுக்கு பயன்படுத்தப்பட்டாலும் அது ஒரு ஆபாசமான பொருள் கிடையாது, பாலியல் இச்சையை தூண்டக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து அதை தடை பண்ணல, அது ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக. அதே போல் ஒரு பொருள் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னாவே அது வந்து அது பாலியல் ரீதியான விஷயங்களை உள்ளடக்குதுன்றதுக்காகவே அது ஆபாசமான பொருள்னு அர்த்தம் கிடையாது. அதை நான் எப்படி ஒருத்தவங்க பயன்படுத்துகிறாங்க, அதை வந்து எந்த அளவுக்கு ப்ரைவசி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே உட்பட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து தான் இருக்கே தவிர, பப்ளிக்கோட மொராலிட்டி பொது ஒழுக்கம், பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ இந்த விதமான எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுடைய ப்ரைவசிக்காக, உங்களுடைய செக்ஷுவல் ப்ரைவசிக்காக தாராளமாக நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், இப்போ ரைட் டு ப்ரைவசிக்கும் ரைட் டு கான்ஃபிடென்ஷியாலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட உரிமை, அது கான்ஸ்டியூஷன் எனக்கு கொடுக்குது. ஒரு ரேப் விக்டிம் இருக்காங்கன்னா அந்த ரேப் விக்டிமோட தனிப்பட்ட தகவல்கள் இருக்குல்ல, அவங்க பேர் என்ன, அவங்க ஃபோட்டோ அவங்க எந்த பகுதியில் இருக்கவங்க, அந்த மாதிரி அவங்களோட அடையாளங்கள், அந்த அடையாளத்தை வெளியில் சொல்கிறது குற்றம்னு சொல்கிறாங்க. போக்சோலையும் அதான்,
போக்சோலையும் ஒரு குழந்தையோட எந்த ஒரு விதமான ஐடென்டிஃபிகேஷன், அவங்களோட இடம், அவங்களோட அப்பா அம்மா, அந்த குழந்தையோட பேர், புகைப்படம், ஏதோ ஒரு மோடில் ஒரு ஃபோட்டோவாவோ ஒரு ஆடியோவாவோ வெளியே வந்துச்சுன்னா அது குற்றத்திற்குரிய செயல்னு சொல்கிறாங்க. அப்போது கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது நீங்கள் அதோட வித்தியாசம் அதுதான், நீங்கள் ஒரு மருத்துவரை நாடுறீங்க, நம்மளோட மென்டல் இஷ்யூஸ் இருக்குது, அப்போது நான் வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக மருத்துவர்கிட்ட சொல்கிறேன், அந்த மருத்துவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா என்னோடய கான்ஃபிடென்ஷியலான விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது, அதுவும் ஒரு அஃபென்ஸ். இப்போ கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிறது நான் நம்பி என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை ஒருத்தவங்கக்கிட்ட சொல்கிறேன், அல்லது என்னுடைய தனிப்பட்ட தகவல்கள், ஐடென்டிஃபிகேஷன், இந்த விஷயங்களை வந்து யாரும் வெளியில் சொல்லக்கூடாது. குறிப்பாக பெண்களுக்கு சட்டம் வந்து இந்த கான்ஃபிடென்ஷியலாக இருக்கக்கூடிய உரிமையை கொடுக்குது. நான் ஒரு பாலியல் ரீதியான புகாரை கொடுக்குறேன், பாலியல் ரீதியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அதை போய் பெண்கள் புகார் கொடுக்கறதுக்கு தயங்குறதுக்கான காரணம் என்னென்னா, ஃபோட்டோ வந்துடும், என்னோட பேர் வந்துடும், வெளியில் வந்துடும், அப்போது எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது பார்க்குறதுன்றது தப்பு கிடையாது, நம்ம பெண்ணுக்கு எஜுகேட் பண்ணுறோம், அது வேறு. அவன் பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், நீ தைரியமாக இருக்கணும்னு நம்ம எஜுகேட் பண்ணுறோம், அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஆனால் அதே போல் தன்னுடைய விவரங்களை ஒரு பெண் வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது அவன் உரிமை. தெரியக்கூடாதுன்னா தெரியக்கூடாது, அது ஏன்னா சமூகம் அந்த அடாப்டேஷனுக்கு இன்னும் வரல. அவங்க இன்னமும் ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணையே தான் வந்து கேள்விக்குள்ளாக்குறாங்க, பாதிக்கப்பட்ட பொண்ணையே வந்து ஷேம் பண்ணுறாங்க, அவளுக்கு கல்யாணம் நடக்காது, அவ்வளோதான், அவள் குடும்பம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி என்டையர் குடும்பத்துக்கே அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னும் பொழுது அந்த பெண் பயப்படுவா தான், வெளியில் வரக்கூடாதுன்னு நினப்பா தான். அப்போ அதை வந்து சட்டம் அந்த பெண்ணுக்காக அந்த உரிமையை கொடுக்குது. அப்போ தன்னுடைய ஐடென்டிஃபிகேஷன்ஸை வந்து வெளியில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சட்டம் அந்த பெண்ணுக்கு துணை நிற்குது. நம்ம நிறைய வளர்ச்சிகள் நம்ம வந்து சந்திச்சிருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலுமே பெண்களுக்கு எதிரான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி தகவல்களும் நம்ம அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். பெண்களுக்கு எதிராகவே எல்லாமே இருக்குது. ஒருவேளை இதை பற்றி தெரியாததுனால இப்படி இருக்கா, செக்ஸ் எஜுகேஷன் வந்து இங்கே முக்கியமாக பார்க்கப்படுமா? நீங்கள் உங்களுடைய பார்வையில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? இங்கே வந்து செக்ஸ் எஜுகேஷன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு குழந்தைகள்லேருந்து இப்போ நம்ம வந்து எவ்வளோ விஷயங்களை நம்மளால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். மொபைல் அப்படின்னு இருக்கும்பொழுது அவங்க என்ன விதமான வெப்சைட்ஸையும் போய் பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் வரும். குழந்தைங்களோட உலகத்துலேயே நிறைய கேள்விகள் வரும். எடுத்தவொடனே ஒரு குழந்தை கேட்குறதே நான் எப்படி பிறந்தேன், இது எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை கேட்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்விக்கு நம்ம வந்து அந்த குழந்தையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லணும். அதை அந்த பதிலை சொல்கிறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு தெளிவு இருக்கணும். அப்படி தெளிவு இல்லையா, அவங்க எங்கே போய் அந்த கேள்வி அடுத்து கேட்கணும்னா பள்ளியில் கேட்கறதுக்கு அளவுக்கு ஒரு ஸ்பேஸாவது இருக்கணும். இப்போ செக்ஸ் எஜுகேஷனை ஏன் அவசியம்ன்றோம்னா, செக்ஸ் எஜுகேஷனில் என்ன இருக்குது, ஏன் எதுக்காக அவசியம், அது குழந்தைங்களுக்கு மட்டும்தானா? இல்லை, செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு சமூகத்துக்கானது. ஏன்னா இங்கே நம்ம பல குற்றங்களோட பேசிக்கே வந்து செக்ஸாக இருக்குது. அப்போ அதை பற்றின புரிதல் இல்லை அப்படின்னும் பொழுது குற்றங்கள் அதிகரிக்குது. ஒரு குழந்தை எந்த அளவுக்கு பள்ளியில் போய் செக்ஸ் எஜுகேஷன், பாலியல் கல்வியை கற்றுக்கிறது தப்பில்லையோ, அதே போல தான் இங்கே இப்போ இந்த கஸ்டம்ஸ் மேட்டர்லையும் சொல்கிறேன், அந்த அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், ஒரு போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும். ஏன்னா போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு குற்றத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா நீ ஏன் அதை பண்ண, பெண்களே திரும்ப நீ ஏன் அப்படி போன, நீ ஏன் அதை செஞ்ச. நிறைய மகளிர் காவல் நிலையங்களே பெண்களோட அந்த இடத்துல பெண்கள் எப்படி உணர்றாங்க, அவங்க எந்த இடத்துல அந்த 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 இஷ்யூ கொண்டு வராங்கன்றதை யோசிக்கிறது இல்லை. கலாச்சார ரீதியாக அது தப்பு, உன் மேலே தான் தப்பு. அப்போது அந்த காவலர்களுக்கு அதை பற்றின புரிதல் வேணும். ஒரு நீதிமன்ற ஒரு நீதிபதி இருக்காங்கன்னா அந்த நீதிபதிக்கு அந்த புரிதல் வேணும். ஒரு வழக்கறிஞர்களுக்கு வேணும். சமூகத்தோட எல்லா இடத்துலையுமே, சமூகத்தோட எல்லா பார்ட்ஸ்லேயுமே இருக்கிறவங்களுக்கும் பாலியல் கல்வி வேணும். இந்த பாலியல் கல்வி என்னத்தை சொல்லிக் கொடுக்கும், பாலியல் கல்வினா என்ன, நம்ம யூடியூப்ல பாக்குறது, பான்ல பாக்குறது, நம்ம ஸ்கூல்ல புக்ல படிப்போமா, இப்படிதான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நிறைய கலாச்சாரவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, பாலியல் கல்வி எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லியே கொடுக்க கூடாது, அவங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல தெரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய வயசுல தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதேதான் வந்து மாதவிடாய்க்கும் சொன்னாங்க, இது சொல்லி கொடுக்க கூடாது, ஆம்பளை பசங்களுக்கு இது தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆம்பளை பசங்க சப்போஸ் இந்த மாதிரி இந்த விஷயத்த நீங்க சொல்லலாம் என்ன பண்ணுவாங்க, ஏன் வந்து ஒரு அக்கா எப்ப பார்த்தாலும் வந்து கதவை மூடிட்டு உள்ள போறாங்க, கையில ஏதோ எடுத்துட்டு போறாங்க, ஏன் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க? அப்போ நம்ம ஜன்னல் வழியை எட்டி பார்க்கலான்னு அவனுக்கு தோணுமா தோணாதா? அப்போது ஒரு நாலு பாய்ஸ் சேர்ந்துக்கிட்டு இப்போது மாதவிடானா என்ன, கண்டிப்பாக பேசுவாங்க. அதே போல் இப்போது ஒரு கேங்காக இருக்காங்க, ஒரு அடலசன்ட் ஏஜில் இருக்காங்கன்னா செக்ஸ்னால் என்ன,
சரி வெப்சைட்டில் போ பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த உந்துதல் வந்து ரொம்ப காமன். அப்போது அந்த உந்துதலை தேடி அவங்க போகிற இடம் தப்பான இடமா இருக்குது, அப்போ அவங்களோட புரிதல் தப்பாக இருக்குது, அப்போ அவங்களோட வழிகாட்டுதல் தப்பாக இருக்குது. அதை ஏன் ஒரு கல்வி நிறுவனம் செய்யக்கூடாது? ஏன் பள்ளிகளில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? சயின்ஸ் புக்கில் இருக்கிறதே முதல்ல சொல்லி ஒழுங்காக சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஏன் சயின்ஸ் புக்கில் இருக்கிறத ஒழுங்காக ஒரு டீச்சரால் சொல்லிக் கொடுக்க முடியலைன்னா அந்த டீச்சருக்கு அதை பற்றின புரிதல் இல்லை. அந்த டீச்சருக்கு முதல்ல செக்ஸ் எஜுகேஷன் வேணும். இவங்க வந்து நார்மல் பிஎட்ல கொடுக்குறதோ இவங்க படிச்சுட்டு வர்றதோ வேறு, அதை தாண்டி அந்த டீச்சர்ஸ்க்கு அந்த செக்ஸ் எஜுகேஷன் வேணும் அப்படின்றத நம்ம முதன்மைப்படுத்துகிறோம். இந்த செக்ஸ் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக என்ன இருக்கும்னா, முதல்ல உடல் பற்றி இருக்கும். ஒரு உடல்ன்றது என்ன, ஒரு பெண்ணுடைய உடல் எப்படி இருக்கும், ஆணுடைய உடல் எப்படி இருக்கும். இதில் ஆண் பெண்ணுன்றதை தாண்டி சமூகத்தில் நிறைய டிரான்ஸ் பீப்புளை வந்து ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க. குழந்தைங்களுக்கே அந்த புரிதல் இல்லை. அப்போது அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது இந்த ஆண் பெண் தாண்டி என்னென்ன ஜெண்டர்ஸ் இருக்குது, அப்போது அதை பற்றி பேசுவோம். முதல்ல உடல் பற்றி பேசுவோம், ரெண்டாவது அந்த உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் பற்றி பேசுவோம். அடலசன்ட் ஏஜ்லேருந்து என்னென்ன மாற்றங்கள் உடலில் வரும் அதை பற்றி பேசுவோம். பாலியல் உறவுனா என்ன, ஒரு குழந்தை அப்படின்றது எப்படி உருவாகும் அப்படிங்கிறத அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோம். அதே போல் எல்லாத்தையும் விட வெறும் இது மட்டும்தான் செக்ஸ் எஜுகேஷனானா இல்லை, எல்லாத்தையும் விட முக்கியமானது ஒரு நபரை நீங்கள் பாலியல் தேவைக்காக அணுகிறீங்கன்னா அவங்களோட சம்மதம் இருக்கணும். அந்த உறவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதை பற்றின தெளிவு இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும், ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஒரு குழந்தைக்கு வந்து சரியாக தப்பான 1000 கேள்வி இருக்கும். இப்போது ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னா மாஸ்டர்பேஷன் பண்ணுவாங்க, அது சரியாக தப்பா, இது யார்கிட்ட சொல்கிறது, அப்போது இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் குழந்தைங்க தயங்குறாங்களே, அங்கே தான் பாலியல் குற்றங்கள் அதிகரிக்குது. இது தப்பு அப்படின்றத குழந்தைங்க கிட்ட சொல்லி கொடுத்தீங்கன்னா தைரியமாக டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க, தைரியமாக அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க, தைரியமாக வெளியில் சொல்லுவாங்க. அப்போ இது சரி இது தப்புன்னு உடச்சி பேசுறது, இதை பண்ணால் கன்சென்ட்டோடு பண்ணால் சரி, கன்சென்ட் இல்லாமல் பண்ணால் அது தப்பு. கன்சென்ட்ன்றது உனக்கு 18 வயசுக்கு மேலே தான் வரும். இதையெல்லாம் ஒரு கல்வி சொல்லி ஒரு கல்வி நிறுவனம் ஒரு பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்கலாம், வேற யார் சொல்லிக் கொடுப்பா? அப்போ செக்ஸ் எஜுகேஷன் இங்கே ரொம்ப ரொம்ப அவசியம். அது குழந்தைகளாகட்டும் பெரியவங்க ஆகட்டும் பேரண்ட்ஸ் கப்பிள் எல்லாருக்குமே செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப அவசியம். ரொம்ப சரியாக ஆக்சுவலாக சொல்லியிருக்கீங்க. இப்போது பெண்கள் இதை பற்றி வந்து பேசுகிறதே கிடையாது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவர்கள் பேசினாலும் அந்த மாதிரி பேசுகிற பெண்களை வந்து ரொம்ப அப்யூசிவான கமெண்ட்ஸ்னால் வந்து தாக்குறாங்க. ஒரு யூடியூபர் வந்து ஒரு புக்கில் சொன்ன கருத்தை சொன்னதுக்காகவே அவங்களுக்கு வந்து நிறைய அப்யூசிவான கமெண்ட்ஸ் வந்தது. ஒரு செக்ஸ் எஜுகேட்டர் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணுறாங்க, சின்ஸ் இதை பற்றி நான் பேசுகிறதுனால நான் ஏதோ ஃப்ரீ செக்ஸ்க்கு அவைலபிளாக இருக்க மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த மாதிரி ஒரு அப்யூசிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது இவங்க வந்து எப்படி அதை அணுகலாம்? சட்டத்தில் இது அவங்களுக்கு வந்து என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது? இதை பற்றி பெண்கள் பேசுகிறது ஏன் தப்புன்னு இந்த சமூகம் பதறுதுன்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க முடிவு பண்ணிப்பாங்க. நாம் வந்து அவங்களோட வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே அடைச்சி வைக்க முடியாதுன்றத பதட்டம் சமூகத்துக்கு உருவாகுது. இதை அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? இந்த மாதிரி யூடியூபர்ஸ் மூலமாக இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் சொல்கிறவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்கள ஸ்டாப் பண்ணும். அவங்கள எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா, லீகலாக நீ எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இதை பற்றி விழிப்புணர்வு கொடுக்கறது, அப்சீனிட்டி இல்லாமல் விழிப்புணர்வு கொடுக்கறது தப்புன்னு சட்டம் சொல்லலை. அப்போது இதை நீங்கள் சட்ட ரீதியாக அவங்கள அணுக முடியாது. ரெண்டாவது எப்படி அணுகுவீங்க? இந்த மாதிரி தான் அணுகுவீங்க. உடல் ரீதியாக அவங்க உடலை வச்சு அவங்கள கேரக்டர் அசால்ட் பண்ணால் அமைதியாயிடுவாங்கன்ற ஒரு கேவலமான ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் உடைச்சிட்டு தான் பெண்கள் வராங்க. இதை பேசணுன்ற தைரியமாக இருக்கிற பெண்கள் அதெல்லாம் உடைச்சிட்டு இப்படிலாம் நடக்கும் அந்த சமூகத்தில் தெரிஞ்சு தான் வராங்க. ஆனால் இவங்க திரும்ப திரும்ப அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணும்பொழுது பெண்கள் டயர்டாயிடுவாங்க, இது மாதிரி பேச மாட்டாங்க. அந்த அச்சுறுத்தல் அந்த பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, அந்த கமெண்ட்டை படிக்கிற இன்னொரு பெண் இருக்காங்கல்ல, ஐயோ நம்ம இப்படிலாம் பேசினா அப்படி கமெண்ட் பண்ணிடுவாங்க, இதை பற்றி நம்ம பேசக்கூடாது சிந்திக்கக்கூடாதுன்னு அவங்க பயப்படணும். அந்த உள்நோக்கமும் சேர்த்து தான். ஸோ இந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சட்டப்படி தப்பு. இப்போ ஐபிசியில் 509 அந்த செக்ஷன் வந்து இதை டீல் பண்ணுது. இதில் வந்து அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் உமன், பெண்ணுடைய கண்ணியத்தை குலைக்கிற வகையில் பேசுகிறதோ கமெண்ட் அந்த எலக்ட்ரானிக் மோட் மூலமாக கமெண்ட்ஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு சைகை காட்டுறது அல்லது எந்த விதமான செயல்பாடும் ஒரு பெண்ணுடைய கண்ணியம் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் தான் குலைக்கும் விதமாக பண்ணால் சட்டப்படி குற்றம். நிச்சயமாக சைபர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணலாம், சட்டம் உங்களுக்கு வந்து துணை நிற்கும். இது போல் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக வந்து சட்ட ரீதியான தண்டனைகள் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் திலோர்கள், நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அண்ட் நீங்கள் வந்து தைரியமாக இதை அணுகிறதுக்கும் இதை பற்றி பேசுகிறதுக்குமே வந்து முதல்ல எங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய நல்ல பணி வந்து தொடரட்டும். உலகை மாற்றும் பெண்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்பவே நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.